ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெஹர் வியூ. காற்றுக்கென்ன வேலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரியவையும் வெண்ணிலாவையும் அப்படியே வைக்க பொருட்களே வச்சு தீய பத்த சுட்டுறாங்க. அவங்க சூடு தாங்க முடியாமல் என்ன பண்ணுறேன் தெரியாமல் இவர் வழியே இல்லைன்னு வெளியில் தப்பிச்சு ஓடியாந்துடுறாங்க. ஓடிட்டே இருக்காங்க. பின்னாடி எல்லாம் அந்த ரவுடி கும்பல் பூரம் துரத்திக்கிட்டே போகிறாங்க. ஓடி போய் அப்படியே ஒரு புதருக்குள்ளவே ஒளிஞ்சிருக்காங்க. சூர்யா சார், நீங்கள் மட்டும் தப்பிச்சு எப்படியாவது போயிருங்க சார் அப்படின்னு பாவங்க வெண்ணிலா அப்படியே கதறாங்க, துடிக்கிறாங்க. இத்தனால எவ்வளவோ என்னமோ பேசுனாங்க, ஆனால் இன்னைக்கு உண்மையிலே ரொம்ப பதறாங்க. அப்படியே ஓடி போய், இல்லை வெண்ணிலா நீ இல்லாமல் நான் இப்படி போவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு பம்பு செட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த கும்பல் வேஸ்டா என்ன பண்ணுது, போய் மகாதேவன் சாரதா எல்லாரையும் போய் வம்புழுக்கிறாங்க. அங்க வெண்ணிலா அப்பா அம்மா, அதுக்கப்புறம் இங்க மீனாட்சியும் வந்து, நீ உங்களாலதான் உங்க மகாதான் எங்க பிள்ளையை கூடி கூட்டி கொண்டு போய் சாகடிச்சுட்டா அப்படி இப்படின்னு கண்ணா பின்னாடி திட்டுறாங்க. எல்லாரும் கலாயபுரமா இருக்கிறாங்களா, யாரோட வச்சு கொளுத்திட்டாங்களா, என் பிள்ளைக்கு என்ன ஆச்சே அப்படி என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரெண்டு கும்பலுமே ரெண்டு சைட்ல இருந்து கதறாங்க, துடிக்கிறாங்க. துரத்திட்டு வந்த ரவுடி கும்பல் இவங்க பம்பு செட்டுக்குள்ள இருக்காங்க கண்டுபிடிச்சிடறாங்க. கல்ல விட்டு ஏறிறாங்க. பேசாம இரு அப்படின்னு சொல்லி சூர்யா சொல்றாங்க. அதுக்கப்புறமா நீ இரு வெண்ணிலா, நான் மட்டும் போறேன் அப்படின்னு வெளியில வராரு. வெளியில வந்த சூர்யா வந்த கும்பல் கல்ல விட்டு தாக்குறாங்க. அதை பொறுக்க முடியாம வெண்ணிலா ஓடி வர்றாங்க. நீ போயிரு வெண்ணிலா, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னன்னு பரவாயில்ல, நீ போ வெண்ணிலா அப்படின்னு துடிக்கிறாரு சூர்யா. இல்ல சார், நீங்க இல்லாம நான் போவே மாட்டேன் சார், செத்தாலும் ஒன்னா தான் சாகணும் அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவும் அப்படி சொல்றாங்களா. அப்படியே அதை நினைச்ச சூர்யா அந்த அடியிலையும் வலியோட அப்படியே நெகிழ்ந்து போறாங்க. தன்னோட நெத்தியில இருந்து ரத்தம் வரதை பார்த்து துடி துடிச்சு போறாங்க வெண்ணிலா. இதை பார்த்த அப்படியே சூர்யா சந்தோஷப்படுறாரு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க, பொண்ணான கையில லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.